ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு கோவிலை புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முக்கியமாக இதுக்கு ஏராளமான பணம் தேவைப்படும். எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை புரட்டியே ஆக வேண்டும் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவுறதுல பலன்கள் குறித்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்கோ. ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறதுங்கிறது பெரிய புண்ணியத்தை தரும். கோவில் திருப்பணிக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கோடி புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். கும்பாபிஷேகம் மட்டும் இல்லாமல் ஒரு ஏழையோட கல்யாணத்துக்கு உதவுறதும் சிவபூஜை பண்ணுறவாளுக்கு வேண்டிய பூவோ பழமோ கற்பூரமோ எதை கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும். இது பற்றி ஒரு அழகான கதை சொல்லுவார். ஒரு அந்தனர் தெருவில் எதையோ தேடின் இருந்தார். அதை பார்த்து ஒருத்தர் என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த அந்தனர், சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்கிறதுக்காக ஒரு அணா வச்சுருந்தேன், அது கீழே விழுந்துடுத்து, அதை தான் தேடின்னு இருக்கேன்னார். வந்தவர், பரவாயில்ல அதை விடுங்கோ, நான் ஒரு அணா தரேன், நீங்கள் வாழைப்பழம் வாங்கி வச்சு பூஜையை நடத்துங்கோன்னார். கால ஓட்டத்தில் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டா. யமதர்மராஜன் சிவபூஜை பண்ணினவரை ரத்ன சிம்மாசனத்துலேயும், அவருக்கு ஒரு அணா கொடுத்து உதவியவரை தங்க சிம்மாசனத்துலேயும் உட்கார வச்சு அழைச்சிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தொகை கூட பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, சிவபூஜையோ இல்லை ஒரு கும்பாபிஷேகமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நடத்துகிறவரை விட அதுக்கு உதவி செய்கிறவருக்கே புண்ணியம் அதிகம். அதனால தான் எந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ. ஒரே ஒரு செங்கல் கொடுத்தா கூட அந்த செங்கல் அந்த கோவிலில் இருக்கிற வரைக்கும் கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலேயோ வாசம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் முன்னோர்களில் பலர் மோட்சம் கிடைக்காம தவிச்சுன்னு இருக்கலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச 48 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலவை நீங்கள் ஏத்துண்டா அவளோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ணுறதுக்காகத்தான் மனுஷ பிறவியே எடுத்திருக்கோம். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சரீரத்தாலேயோ பணத்தாலேயோ எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் ஒத்தாசை பண்ணணும். ஒரு நாள் கடவுளோட பாதத்தில் போய் சேரணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. மகா பெரியவா அருள் வாக்கு. பொருளை தேடி அலைவதால் வாழ்க்கை தரம் உயர்வதில்லை. தரமான வாழ்வு என்பது அவரவர் பெற்றிருக்கும் மன நிறைவை பொறுத்த விஷயம். மனம் தியானத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் இறைவனின் திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அது வேணும் இது வேணும்னு ஏதாவது ஒன்றை தேடி அலையிற வரைக்கும் எத்தனை பணம் இருந்தாலும் அவனை பரம ஏழைன்னு தான் சொல்லணும். சுவத்தில் எரியப்பட்ட பந்து திரும்பி வர மாதிரி மனசில் நிறைவேறாத ஆசைகளே கோபமாக திரும்பி நம்மளை பாவ செயல்களில் தள்ளிவிடுகிறது. பழைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுறதை விட புதுசாக பாவ சுமை சேராமல் பார்த்துக்கிறது தான் அவசியம். அதுக்கு ஒரே வழி இறைவனின் திருவடியை சரணடைவது தான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.